அனைவருக்கும் வணக்கம். இந்த எப்போதும் ராஜா படத்தை வந்து திரையிட்டு ஒரு 25 ஊர்லேயும் ஓடிக்கிட்டுருக்கு. இப்போ ரொம்ப பெரிய விஷயம், நமக்கு வந்து சின்ன படங்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு ஆதரவு கொடுத்த முதல்ல பத்திரிகை மீடியா இணையதள மக்களுக்கு நன்றி. எனக்கு வந்து இந்த ஒரு சின்ன ஒரு முயற்சி பண்ணால் இதை வந்து இவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை கொடுத்ததுக்கு எனக்கு நான் மக்களுக்கு நன்றி சொல்கிறேன். எனக்கு தேட்டர் கொடுத்து உதவிய திரையரங்கு உரிமையாளர் அனைவருக்கும், ரோஹினி தேட்டர் ஆகட்டும், ஏஜிஎஸ் தேட்டர் ஆகட்டும், நமக்கு ஆல்பர்ட் தேட்டர் ஆகட்டும், உட்லண்ட்ஸ் தேட்டர் ஆகட்டும், இந்த மாதிரி பெரிய பெரிய தேட்டர் நமக்கு கொடுத்து நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணாங்க. முதல்ல அந்த திரையரங்கு உரிமையாளர் அனைவருக்கும் எனக்கு வந்து பணிவான நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேலும் மேலும் நான் இன்னும் வந்து படங்கள் எடுத்து தயாரிப்பு பண்ணி மக்களுக்கு வந்து மகிழ்விக்கும் வகையில் நான் ஏதாவது நல்ல ஒரு கருத்துக்களை சொல்லுவேன். அது மா இப்போ என்ன பண்ணுறோன்னா அடுத்தடுத்து வந்து ஒரு சக்ஸஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோன்னு நான் ரொம்ப போராடிட்டுருக்கேன். அடுத்த படம் வந்து மக்கள் தொடர்பாளன்னு வந்து ஷூட்டிங் அடுத்த மாதம் 1st ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுவும் உங்களுக்கு வந்து இப்போ இந்த படம் கொண்டாடின மாதிரி அதுவும் கொண்டாடுற வகையில் இருக்கும். அருமையாக வந்திருக்கு ஸ்கிரிப்ட். அதுக்கப்புறம் தர்மத்தின் தலைவன்ற ஒரு படம், ரஜினி சார் நடித்து பெரிய ஹிட்டான படம், அந்த டைட்டிலில் நான் ஒரு படம் பண்ணுறேன். அந்த படமும் எனக்கு வந்து உங்கள் ஆதரவு தருவீங்கன்னு நான் நம்புகிறேன். மேலும் வந்து இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நிறைய நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, மீடியாவாகட்டும் ஊடகமாகட்டும், அவங்களுக்கு நன்றி. மக்களில் வந்து ஒரு அவங்களுடைய சொந்த பணத்தை போட்டு 100-200 டிக்கெட்டு கொடுத்து படத்தை பார்த்து அவங்களுக்கு அத்தனை பேருக்கும் அவங்க காலை தொட்டு வணங்கிக்கிறேன். ரொம்ப நன்றி. ஆ, ஒருத்தர் பேசலாம். ஆ, பார்ட் 2 வருது பிரதர். பார்ட் 2 வந்து ஒரு 1 எடுக்கிறப்ப செகண்டுக்கு உண்டான சில சீன்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ பார்ட் 2 வந்து வெகு விரைவில் நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மக்கள் தொடர்பான ரிலீஸ்க்கு அப்புறம் பார்ட் 2 வரும். ஆ, ஒவ்வொருத்தரும் சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள், பேசுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். சிறிய படங்கள் ஓடுவது திரையரங்களுக்கும் சினிமா துறைக்கும் நல்லது. படத்தோட ஹீரோ சப்ஜெக்ட் தான், அது வந்து நல்லா கதை எடுத்தோம்னா நல்லா படம் ஓடும். தேட்டர் நாங்களும் எல்லா தேட்டரும் சின்னவங்க கூட பெரியவங்க கொடுக்கோம். நாங்கள் இந்த படம் என்ன பண்ணா அஞ்சாலாம் ஓடுது, நல்லா ஓடுது, அப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க. நல்ல படம் எடுத்து ரிலீஸ் பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணுறவங்க. தேங்க்யூ சார, தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். பேர் வந்து விஜய் வெங்கடேஷ். இந்த படத்தில் ஒரு நல்லா ஒரு வில்லன் கேரக்டர் கொடுத்துருக்காங்க வின்ஸ்டார் விஜய், அவருக்கு நன்றி. ஸோ நல்லா வந்திருக்க படம். இதுக்கெல்லாம் ஒரு ரீசன் வந்து நீங்கள் தான். ஸோ உங்களுக்காக தான் இந்த சக்ஸஸ் அண்ட் ஒரு தேங்க்ஸ் மீட்டு. ஸோ நீங்கள் இல்லாமல் ஆக்சுவலி இந்த வரைக்கும் இந்த சக்ஸஸ் மீட்டு ஒரு ஆடியன்ஸ் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ வெரி மச். அண்டு நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து கன்னடா இண்டஸ்ட்ரியில் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் இந்த ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணி இன்னும் நிறைய படம் ஆக்ட் பண்ணணும்னு தோணுது. எனக்கு ரொம்ப லைக் இருக்குது. தேங்க்யூ வெரி மச். ஸோ அது விஜய் இன்ஸ்டார் விஜய் சார் சொன்ன மாதிரி இன்னும் எவ்வளோ படம் எடுக்கலாம்னு சொன்னாங்க. எல்லா படத்துக்கும் அவருக்கு ஆல் த பெஸ்ட். உங்கள் சப்போர்ட் இப்படியே இருக்குது. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். ரகு, இங்கே வந்த பிரிண்ட் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். இந்த எப்போதும் ராஜா படத்தில் நான் வந்து ஒரு நல்லான வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்கேன். அது கொடுத்த மின்ஸ்டார் விஜய்க்கும் நன்றி. படம் பார்த்து சொல்கிறதுக்கும் எல்லோரும் சொல்லாச்சு, அது பார்த்து ஒன்றும் சொல்ல தேவையில்லை. அது நம்ம படத்துக்கு கோ ப்ரொடியூசரு படத்தில் நடிச்சிருக்காரு, நடித்தது சொல்லி. அதாவது நம்ம தற்செயலாக இவர்கள் நண்பராகி கோ ப்ரொடியூசராகி அதன் வாயிலாக எனக்கு ஒரு நடிப்பு துறையில் ஒரு வாய்ப்பு கொடுத்து இன்றும் ஒன்றாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம். சினிமா உலகத்தில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக எனக்கு அமைத்து கொடுத்தவர் மின்சார் விஜயசார் அவர்கள் தான். நன்றி, வணக்கம். மீடியா அனைவருக்கும் வணக்கம். தேட்டர் அனைவருக்கும் வணக்கம். இவர் வந்து ஹீரோயினோட தாத்தா கேரக்டர் பண்ணிருக்காரு. இவர் ஒரு வார்த்தை பேசுங்க. டைரக்டர் சார் சொல்லியிருக்காரு எனக்கு தாத்தா கேரக்டர் கொடுத்து பெருமைப்படுத்தியிருக்காரு. எல்லாரும் சேர்ந்து நன்றி பண்ணுங்க. இல்லை, நமக்கு சின்ன வயசுலேருந்தே விஜயகாந்த், விஜய், ரஜினி, எம்ஜிஆர் எல்லாருமே பிடிக்கும். அவங்க ஃபாலோ பண்ணால் வெற்றி ஃபாலோ பண்ணாது, அதனால நானும் அதை ஃபாலோ பண்ணேன். இல்லை, இந்த ரிலீஸுக்கு நான் ரொம்ப ரொம்ப போராடிட்டேன். ரொம்ப நமக்கு தேவை, எவ்வளோ வேறு யாரெல்லாம் முடிஞ்சிருக்காது. இது கடவுள் துணையோடு நான் இந்த படத்தை வெளியே கொண்டு வந்தேன். கடவுள் இருக்காங்க, மக்கள் எனக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருக்காங்க,
இல்லைனா இந்த இத்தனை நாள் படம் வந்து ஓடி இருக்கா தேட்டரில் எல்லாம் தூக்கியிருப்பாங்க. நம்ம மக்கள் சப்போர்ட்டும் இறைவன் சப்போர்ட்டும் நமக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையில் நான் வந்து இல்லை மக்களுக்கு எந்த படம் பிடிக்குதோ அதை போய் பார்க்க போறாங்க. ஆமாம் கரெக்ட் நிச்சயமா நிச்சயமா பாதிக்கணும். ஆமாம் அந்த ப்ரொடியூசர்ஸும் யோசிக்கணும். சரி சின்ன படத்துக்கு நம்ம போடக்கூடாது, இதே அவங்க பெரிய படம் வரும்போது போட்டாங்கன்னா அவங்க கெத்தை நம்ம பாராட்டலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, சின்ன படம் இருக்கும்போது அவங்ககிட்ட தான் போடுவாங்க. இதே ஒரு விஜய் சார் படமோ இல்லை ரஜினி சார் படம் வரும்போது போடுவாங்களா, போட மாட்டாங்க. அவங்க கெத்தை யார்கிட்ட காட்டுமோ அதை காட்டினா நல்லாயிருக்கும். சரி அதுக்கு அதுக்குண்டான வாய்ப்பு மீட்டிங் வரும்போது நான் நிச்சயமாக பேசுகிறேன். அதான் மக்கள் தொடர்பான ஆல்மோஸ்ட் ஒரு 40% முடித்தாச்சு. இப்போ 1st ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் கோவாவில். ஸோ ஒரு 20 ஷூட் முடித்தா படம் ரெடி ஆகுது. 10 எடுக்கல, பூஜை போட்டது கொஞ்சம் கொரோனாவில் ஒரு ஒரு 3 அதான் நமக்கு ஓன் ரிலீஸ் பண்ணணும், யாரும் நமக்கு சப்போர்ட் கிடையாது. ஸோ அதனால் ஃபண்டு ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சு, வேறு ஒன்றும் ரீசன் கிடையாது. ஃபண்டு படம் வந்து மக்கள் பார்த்துட்டாங்க, இன்றைக்கி 5வது நாள் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்குது தமிழ்நாடு முழுக்க. இதுவே பெரிய சக்ஸஸ் தான். இன்னொன்று நமக்கு வந்து லாபம் வரும் வராதுன்றதுனால் நம்ம நெக்ஸ்ட் வீக் தான் எனக்கு இன்கம் என்ன தேட்டரில் எவ்வளோ கலெக்ஷன் தராங்கன்றது தெரியும். ஸோ நிச்சயமாக இது ஒரு வெற்றி படமாக. இன்னும் நாங்கள் எந்த பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணல. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி எஃப்எம்எஸ் சேட்டலைட்டு சேனல் ரைட்ஸு இந்த மாதிரி ஹிந்தி தெலுங்கு எல்லாம் ஷேர் பண்ணி கொடுக்கப்போ எங்களுக்கு கன்ஃபார்மாக நாங்கள் போட்ட லாபம் எங்கள் கைக்கு வந்துடும். ஒன்றும் எப்பயும் உழைப்பு ஏமாத்தாது. அப்பா அம்மா அண்ணன் தம்பி நண்பன் எல்லாம் ஏமாத்துவாங்க, உழைப்பு மட்டும் ஏமாத்தாது. அந்த உழைப்பை நம்பி நான் இருக்கேன். சரி கேட்கல. ஆ ம் இல்லை நமக்கு அரசியலெலாம் நமக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது, ஈடுபாடும் இல்லை. இப்போ சினிமாவில் இருந்த விஜய் சார் அரசியலுக்கு போயிட்டார், அவர் இடம் இப்போ எம்டியாக இருக்குது, அதை நான் ஃபில் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ தேங்க்யூ. ஆமாம் சார். இல்லை எனக்கு அவங்க மேலே ஆசை இல்லை, அவங்க ஏதாவது என்னை வந்து நீங்கள் எனக்கு டைரக்ஷன் பண்ணி கொடுங்கன்னா நான் பண்ணுவேன். நானும் யார்கிட்டையும் போய் கேட்க மாட்டேன், அவங்க கேட்டால் நான் அவங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நான் பண்ணுவேன். இல்லை அது வாய்ப்பு இருந்தால் பண்ணலாம். நம்ம இதுவரை யாரும் என்னை கேட்கல, கேட்டாங்கன்னா பண்ணி கொடுக்கலாம். நம்ம நடிக்கிறது தான் நம்ம லைஃப் லட்சியம். தேங்க்ஸ் தேங்க்ஸ் அனைவருக்கும் நன்றி.